ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு சைனீஸ் வேர்ல்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இடம் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்துக்கு பக்கத்தில் இருக்கிற கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் கோவில் இந்த கோவிலை கட்டினவர் ராஜராஜ சோழனுடைய மகனான முதலாம் ராஜேந்திர சோழன் இந்த கோவில் கட்டப்பட்ட ஆண்டு கிபி ஆயிரத்தி முப்பத்தி ஐந்து வாங்க இந்த கோவிலோட முழு வரலாறை நம்ம பார்க்கலாம் கிபி ஆயிரத்தி இருபத்தி ஐந்துலிருந்து கிபி ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஐந்து வரைக்கும் சுமார் இரநூத்தி ஐம்பது வருடங்கள் சோழர்களோட தலைநகரமாக இந்த கங்கை கொண்ட சோழபுரம் இருந்தது இந்த கோவிலை மன்னர் முதலாம் ராஜேந்திர சோழன் எதுக்காக கட்டினார் அப்படின்னா சோழர்களோட தலைநகரமான தஞ்சாவூர் பாண்டிய நாட்டோட எல்லையில் இருந்ததால் அடிக்கடி போர் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தது அதே போல் சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கும்போது கொள்ளிடம் மாத்த கடந்து தான் போகணும் ஆனால் ஆற்றுல வெள்ளப்பெருக்கு அதிகமாக இருந்ததால் அங்கேயும் போக முடியலை இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு மன்னர் ராஜேந்திர சோழன் யோசிச்சப்போ அவருக்கு ஒரு யோசனை உதயமாச்சு சோழ நாட்டோட மைய பகுதியில் புதுசாக ஒரு தலைநகரம் அமைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணார் அதுக்கான இடத்த தேர்வு செஞ்சு நகரத்தையும் நிர்மாணித்து ஒரு பெரிய அரண்மனையை கட்டுறாரு அந்த அரண்மனைக்கு பக்கத்திலேயே தன்னோட தந்தை கட்டின மாதிரியே அமைப்பில் ஒரு கோவிலையும் கட்டுறாரு அந்த கோவிலை கங்கை நீரால புனித புனிதப்படுத்தணும் அப்படின்னு நினச்சி தன்னோட படையை கங்கை நீர் கொண்டு வர்றதுக்காக வடநாட்டுக்கு அனுப்பி வச்சார் அவர் அனுப்பிய அந்த படைகளும் வடநாட்டு மன்னர்களை ஜெயிச்சுட்டு கங்கை நீர் கொண்டு திரும்பினாங்க இதனால தான் மன்னர் ராஜேந்திர சோழனுக்கு கங்கை கொண்டான் கங்கை கொண்ட சோழன் அப்படிங்கிற பெயர் உண்டாச்சு அதனால தான் அந்த இடம் நம்ம எல்லாராலேயும் கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு அழைக்கப்படுது இப்போ இந்த ஊர் ரொம்ப சின்ன ஊரா இருக்கு இங்க பயணிகள் தங்குறதுக்கான வசதிகள் எதுவும் இல்ல பிற்கால சோழர்களோட தலைநகராக இருந்த இந்த தலைநகரோட பகுதிகள் தான் இன்னைக்கு இருக்கிற உட்கோட்டை மாளிகைமேடு ஆயிரக்கலம் வானதரையன் குப்பம் கொல்லாபுரம் புத்தூர் சுண்ணாம்பு குழி குறுகை பாலப்பன் கோவில் இதெல்லாம் சோழ மன்னர்கள் வாழ்ந்த இடம்தான் மாளிகை மேடு அப்படின்னு அழைக்கப்பட்டது இந்த இடத்தை கட்டுறதுக்கு சுண்ணாம்பு தயாரிச்ச இடம் சுண்ணாம்பு குழி அப்படின்னும் கோட்டை இருந்த பகுதி உள்கோட்டை அது மருவி உக்கோட்டை அப்படின்னும் ஆயுத சாலைகள் இருந்த இடம் ஆயிரக்கலம் அப்படின்னும் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு இந்த ஊருக்காக கட்டப்பட்ட ஏரியோட பேரு சோழகங்கம் இந்த ஊர் அந்த காலத்துல புலவர்களால் கங்காபுரி கங்கை மாநகர் கங்காபுரம் அப்படியெல்லாம் புகழப்பட்டது சயங்கொண்டார் ஒட்டக்கூத்தர் போன்ற புலவர் பெருமக்கள் இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தில் தான் வாழ்ந்து வந்தாங்க இந்த கோவிலில் இருக்கக்கூடிய நந்தி சுண்ணாம்பு கல்லால் கட்டப்பட்டது சூரிய ஒளி அந்த நந்தி மேலே பட்டு கருவறைக்குள்ளே இருக்கிற சிவலிங்கத்து மேலே ஒளி வீசுறது இந்த கோவிலோட சிறப்பு இந்த பிரகதீஸ்வரர் கோவிலில் வைக்கப்பட்டிருக்கிற சிவலிங்கத்துக்கு அடியில் இருக்கிற கல்லோட பேர் சந்திரகாந்த கல் இந்த கல் குளிர்காலத்தில் அந்த கருவறையை சூடாகவும் வெயில் காலத்தில் குளிராகவும் வச்சுருக்கும் சமீபத்தில்தான் இந்த கோவிலில் கொடிமரம் அமைக்கப்பட்டு பிரம்மோற்சவம் நிகழ்த்தப்பட்டது பிரகதீஸ்வரர் கருவறையை சுற்றி ஐந்து கருவறைகளும் ஒரு கிணறும் இருக்கு இந்த கோவிலோட மூலதானத்தை சுத்தி பல கோவில்கள் இருந்திருக்கு ஆனா அது எல்லாமே காலப்போக்கில் அழிக்கப்பட்டிருக்கு முதலாம் ராஜராஜ சோழன் காலத்துல இருந்தே சோழர்களுக்கு கட்டுப்பட்டிருந்த பாண்டியர்கள் கிபி பன்னெண்டாம் நூற்றாண்டோட பிற்பகுதியில் சோழர்களை எதிர்க்க ஆரம்பிச்சாங்க அப்போ சோழ மன்னர் பலமுறை பாண்டிய நாட்டுக்கு படையெடுத்து மதுரையை அழிச்சாங்க இதனால பாண்டியர்கள் சோழர்களை பழிவாங்க காத்திருந்தாங்க மூன்றாம் குலோத்துங்கன் இறந்ததுக்கு அப்புறமா பாண்டியர்கள் சோழ நாட்டுக்கு படையெடுத்து வந்து தங்களோட வஞ்சத்தை தீர்த்துக்கிட்டாங்க முதலாம் சடையவர்மன் சுந்தரபாண்டியன் சோழ நாட்டை ஜெயிச்சு தன்னோட பாண்டிய நாட்டோட இணைச்சிக்கிட்டாரு இந்த காலத்தில் தான் இந்த கங்கை கொண்ட சோழபுரம் பிரம்மாண்ட அரண்மனை பெரிய அழிவுக்கு ஆளாயிருக்கணும் அப்படின்னு வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க சோழர் குலம் கிபி ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஒன்பதில் முடிவடைஞ்சதுக்கு அப்புறமா அரண்மனைகள் உட்பட அந்த நகரத்தை இடிஞ்சு போன கட்டடங்களோட செங்கலை எல்லாம் ஊர் மக்கள் எடுத்து பயன்படுத்தவும் ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அதுக்கு அப்புறமாகவும் கீழணையில் கொள்ளிடத்துக்கு பாலம் கட்டும்போது அரசு அதிகாரிகள் கருங்கல்லால் பாலம் கட்டினா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக பக்கத்தில் கருங்கல் கிடைக்காத நிலையில் கங்கை கொண்ட சோழபுர கோவிலில் இடிஞ்சு கிடந்த கருங்கல்லை எடுத்து போனதும் இல்லாமல் குறையாக இருந்த மதில் செவரையும் இடித்து கற்களை எடுத்துக்கிட்டாங்க ஊர் மக்கள் எதிர்த்ததால் வேறு செங்கல் மதில் கட்டித்தரேன் அப்படின்னு வாக்கு கொடுத்து இன்றைக்கு வரைக்கும் அதை கட்டித்தரலை கோவில்ல இருந்து எடுக்கப்பட்ட கருங்கல்ல பல கல்வெட்டுகள் இருந்தது ஆனா இது எல்லாமே அழிஞ்சு போச்சு கோவிலில் எஞ்சி இருந்த கல்வெட்டுகள் கொஞ்சம்தான் அதுலேயும் சிலது ரொம்ப சிதைஞ்சு போச்சு கங்கை கொண்ட சோழனோட கல்வெட்டுகள் இங்கே எதுவுமே இல்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இப்போ இந்த கோவிலில் கிடைச்ச கல்வெட்டானது வீரராஜேந்திர சோழனோடது இதிலிருந்து இந்த கோவிலுக்கு விடப்பட்டிருந்த ஊர்களிலிருந்து ஆண்டுதோறும் ஒரு லட்சத்து பத்தாயிரம் களம் நெல் இந்த கோவிலுக்கு அளக்கப்பட்டது அப்படின்னு அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க இந்த கோவிலில் கிடைச்ச கல்வெட்டுகள் மூலமா இந்த ஊர் பேரு வடகரை விருதராச பயங்கரவள நாட்டு மேற்கா நாட்டு மண்ணை கொண்ட சோழவள நாட்டு கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னும் இங்க இருக்கிற இறைவனோட பேரு பேர் உடையார் அப்படின்னும் குறிக்கப்பட்டுள்ளது தெரிய வருது இங்கே இருக்கிற சிங்கமுக கிணறுக்கு மேலே இருக்கிற கல்வெட்டு அதை உடையார் பாளையம் ஜமீன்தார் கட்டினதா சொல்லுது ஆனா அது முதலாம் ராஜேந்திரன் காலத்திலேயே கட்டப்பட்டு போன நூற்றாண்டுல ஜமீன்தார்களால் திருப்பணி செய்யப்பட்டிருக்கலாம் அப்படின்னு அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க இந்த கிணத்துல கங்கை நீர் கலந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்த கிணத்துக்கான சுரங்க படிக்கட்டுகள் இங்க இப்பவும் இருக்கு ஆனா அது பூட்டப்பட்டு இருக்கு அது போற பாதைய நம்மளால நல்லாவே பார்க்க முடியும் அது பக்கத்திலயே ஒரு பாதால தொட்டி மாதிரி அமைச்சிருக்காங்க அது ஒரு கம்பியால மூடப்பட்டிருக்கு அது வழியா பார்த்தா கிணத்தோட அடிக்கு போற பாதை நல்லாவே தெரியும் பக்கத்திலயே இந்த பாதை போகிறதுக்கான கிணறும் இருக்கு இந்த சுரங்க பாதையில இருந்து வேற இடத்துக்கு போகிறதுக்கும் வழி பிரியும் அப்படின்னு சொல்றாங்க இந்த கிணத்தை பற்றிய வேற ஏதாவது தகவல் தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க என்னதான் இந்த கங்கை கொண்ட சோழபுரம் சோழர்களோட அடையாளமாகவும் பழமையான அழகிய பிரம்மாண்டமான ஆன்மீக ஸ்தலமாக இருந்தாலும் சோழர்களோட சாம்ராஜ்யம் இங்கே தான் அழிக்கப்பட்டது அப்படின்னு நினைக்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷைனீஸ் வேல்ட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பை ஃப்ரம் ஷைனி